யாருங்க வீட்ல? யாரும் இல்லையா? யார் வேணுங்க? இப்பதான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யார் சொன்னாங்க? யாராவது சொல்லணுமா என்ன? எப்ப தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் ஒரே நாள்ல செஞ்சு கொடுத்தீங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதா நான் அப்பவே சொன்னேன்ல, முகராசி அப்படி என்ன? ஆமா, தொழிலாளர்களுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு ஒண்ணுமே இல்லையா? உனக்கு இல்லாமல? ஆனா நான் கொடுக்க போறது நீ ஏத்துக்குவியா இல்லையான்னு? நீ என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நான் என்னையே கொடுக்கலாம்னு இருக்கு. மஞ்சள் மலரே ஒன்னு தாத்தா கொஞ்சம் கிளியே வைரமணி தேரிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே வைரமணி தேரிலே ஒன்ன வச்சி நான் இழுப்பே என்றுயிரே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே சரசே.
என்ன மாமா உயிர் போற மாதிரி கத்துற? புதையல் கிடைச்சிருச்சு. புதையலா? நீ உயிர் போற மாதிரி கத்துற பார். இத பார் புதையல். அல்மாராவை தேடி இருந்தனா அப்ப இந்த ஆல்பம் கிடைச்சது. இந்தா 150 சவரன். எப்படி? கோடிக்கணக்கான நகையில பொக்கிஷம் எங்க இருக்குன்னு இத்தனை நாளா தேடிட்டு இருந்தமே, அந்த ஆல்பம் இப்ப கிடைச்சிருச்சு. ஏ மாமா, இதுல போய் புதையல் இருக்குங்கிறீங்களே. கடவுள் உனக்கு உடம்புல வச்ச சரக்க மண்டையில வைக்கல. நான் வக்கீல் சார பார்க்க போறேன். ஐயோ வக்கீல் சார், வக்கீல் சார். விஸ்வநாத் சாகரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னால விலை மதிக்க முடியாத கோடிக்கணக்கான பொருள்லாம் இருக்கு, இதெல்லாம் பத்திரப்படுத்தணுமே என்கிட்ட கேட்டார். நான் தான் பேங்க் லாக்கர்ல வைக்கலாம்னு யோசனை சொன்னேன், ஆனா அவசரப்பட்டு நீங்க அவரை கொன்னுட்டீங்க. தெரிஞ்சிருந்தாலும் நிதானமா நாங்க கொண்டு இருப்போமே. நீ சரியான அஞ்சாம் படையா? முன்னாடி சொல்றது இல்ல, சொல்லி இருந்தா எல்லாத்தையும் நீ அமைக்கிடுவிய. நேக்கு என்ன லாபம்? உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் தரையா, அது இருக்கிற இடத்த மட்டும் காட்டு. இருக்கிறது கொஞ்சோண்டு பிளட்டி, அதுவும் பிரஷர்ல ஏறுது. அவசரப்படாத, இங்கதான் வீட்டுல எங்கேயாவது இருக்கும். ஆனா ஜமீன்தார் புள்ள இருக்கும்போது எப்படியா எடுக்க முடியும்? நகை இருக்கிற ஏரியாவை நீ சொல்லிட்ட, பயப்படாத. அதை கண்ண கோல் போட்டு எடுக்கிறதுக்கு நம்ம கைய சால் இருக்கு. சேதுபதி, நீ தான் காப்பாத்தணும், தர்மத்தின் தலைவா. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்க தெரியுமா? பட்டி வந்துருச்சு. ஏன் தடுக்கிறீங்க? எப்படி மாமா, திறந்து பாருங்க. ஆமா, எதை வச்சு திறக்கிறது? இதை வச்சு திறங்க. யப்பா, என்ன பொட்டிக்காக செஞ்ச பூட்டா, பூட்டுக்காக செஞ்ச பொட்டியா, இந்த கணக்கு கணக்குது? முதல்ல பொட்டி திறங்க. போட்டோல இருக்கிற நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாருங்க மாமா. லட்சுமி தாயே, நிறைய இருந்தாலும் திறங்க போறேன், திறங்க போறேன். ஏமாத்ததுக்காக முதலாளி இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகைங்களை வேற எங்கயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் அதையும் கண்டுபிடிச்சு. சேத்து சேத்து, என்ன உனக்குதான் மந்திரம் எல்லாம் தெரியுமே, நகை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்ல. என் மந்திரம் எல்லாம் அமாவாசைக்கு தான் வேலை செய்யும். ஓப்பா, என்ன பாணி, ஒரே ஒரு தடவை சொல்லுப்பா, எங்க கஷ்டம் தெரியாம பேசி. முயற்சி பண்ணதுல தப்பே இல்ல, கொஞ்சம் திரும்புங்க. ஏன், என்ன செய்ய போற? கைய தூக்குங்க. வேணப்பா, மந்திர அமாவாசைக்கு வரட்டும். ராஜாகரே, நீ சொன்ன மாதிரி எல்லா நகையும் எடுத்து போய் பேங்க் லாக்கர்ல என் பேர்ல போட்டுட்டேன். ரசீதோட ஒத்துக்கிறேன். அத அப்படியே வச்சுக்கோ. சேத்து, கோஷ்டி வாயாலே வரவேசிட்டு அவனுங்கள என்னைக்கு ஒரு அமுக்கு அமுக்குறியோ அன்னைக்கு நான் இந்த கன்றாவையெல்லாம் கட்டி போட்டுட்டு பழைய சேதுவா பனியனுலுங்கிய கட்டிக்கின்னு சாராயக்கல்ல போய் உக்காந்துக்கின்னு நாள் ஃபுல்லா சல்பட்டா அடிச்சுட்டு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிக்கின்னு ஒரே குச்சியா ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டான்னு பாருனோ, அன்னைக்குதான் எனக்கு திருப்தி. சரி வா. சொத்து பூரா எனக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. கவலைப்படாத, இந்த கோல்மால் வேலை எல்லாம் நான் கரெக்டா முடிச்சிடுறேன். ஏண்டா மேல ஏறும் போது கூப்பிடுறேன், கீழே நிக்கும் போது கூப்பிட வேண்டியதானே? என்ன அப்படி தலை போற காரியம்? இத்தனை நாள சேதுவா நடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன்தான் ராஜா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு.
நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா, ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. ஸ்டாப், மகாராஜாக்கு ரிக்ஷா தள்ளுறீங்களா? நாங்க தள்ளிக்கிறோம், நீங்க போங்க. ரிக்ஷா ஓட்டுறீங்களா? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினாதான் எனக்கு உடம்பே குழு குழுன்னு இருக்குது. எல்லாரும் பார்க்க வந்துக்கிறீங்களா? அமெரிக்கால எனக்கு இதுதான் பொழுது போக்கு. முதலாளி அமெரிக்கால எங்க தங்கிருந்தீங்க? Nonsense of the stupid of the idiot. அதை பத்தி உனக்கு என்ன? இல்ல, மோத்த பார்த்தா அமைஞ்சுக்கிற மாதிரி தெரியுது, அதனால கேட்டான். இங்க வா. என்ன வர வர மரியாதை எல்லாம் குறையுது, குச்சிக்கிறியா? இனிமே தானே நாங்க உங்களுக்கு மரியாதையே செய்ய போறோம். சேது கண்ணா, சேதுவா? நான் ராஜா. இல்லடே, பிச்சைக்கார பையன் ராஜா ஆயிட்டா நாடு தாங்காதுப்பா. நீ யாரு என்னங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப விருப்பமா கேப்பிய, அதெல்லாம் கொண்டாந்துருக்கோம். கடைசியா சாப்பிட்டுக்க. இந்தா மசால் வடை. இந்தா டீ. ஆசை தீரக்கூடிய டாய், மரியாதையா நடந்துக்குங்க. உங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவேன். ராஜா என் ஃப்ரெண்ட், நான் எது சொன்னாலும் செய்வான். அவன் என்ன கிளிக்கிறான்றத பாப்போம். தள்ளுடா ரிக்ஷாவை. தள்ளு மச்சான். ஏய் நான் கூப்பிடுறேன். ஏய் நீ சொல்றேன். அண்ணே அண்ணே. என்னப்பா? முதலாளி ஆதி மூலத்த ஆளுங்கள அடிச்சு சித்திரவதை பண்றாங்கனே. எங்க? பொன்னாத்தி பாறை கிட்ட. சும்மா கத்தாதரா, தள்ளி விட்டா நீயும் சைக்கிள் வச்சாவும் சுக்குனரா போயிடுவீங்க. ஐயோ என்ன தள்ளிடாதீங்கடா, ராஜா கிட்ட சொல்லி என்ன விடுதாலும் உங்களுக்கு செய்ய சொல்றேன். ராஜாவுக்கு சொந்தமான நகைகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் திருடி உன் பேர்ல பேங்க்ல போட்டுக்கிட்ட, அதனால ஆத்திரப்பட்ட ராஜா உன்ன தீர்த்து கட்டிட்டாருன்னு அதையே மாத்திருவோம். நீங்க செஞ்ச சதியில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ செத்த பிறகு ராஜா இங்க வருவான். நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்க ஆளுங்க சுத்தி இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயோ எங்க முதலாளிய சேர்ந்து கொண்டுட்டானே அலறுவாங்க. எல்லா தொழிலாளிகளுமா ஒன்னா சேர்ந்து ராஜாவை அடிச்சே கொண்டுடுவாங்க. எப்படி எங்க திட்டம்? ஐயா பெரிய விட்டுக்கப்பா. அதிமல்லாத கட்சி பெற்று இல்லாட்டி மாட்டிக்குவோம். முதலாளி ராஜா வந்துகிட்டு இருக்கான். ராஜா வந்துட்டு இருக்கான். இதுவரையில் நடந்த விசாரணையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ராஜா தன்னுடைய எஸ்டேட் ஊழல் விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்காக சேதுவை ராஜாவாக நடிக்க ஏற்பாடு செய்தார். சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சேது சமயம் பார்த்து ராஜாவுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து பேங்கில் தன் பெயரில் டெபாசிட் செய்திருக்கிறார். இதற்குண்டான ரசீது ஏற்கனவே கோர்ட்டாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சேதுவை தனியே காட்டிற்குள் அழைத்துச் சென்று கொலை செய்திருக்கிறார். இதை கண்ணால் கண்ட சாட்சியம் ஏற்கனவே சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே நண்பனை திட்டமிட்டு கொலை செய்த குற்றத்திற்காக கோட்டார் அவர்கள் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நண்பனை திட்டமிட்டே ராஜா கொலை செய்ததால் குற்றம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இபிகோ 302 செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை ராஜாவுக்கு விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.